ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் ராணி மங்கம்மாள் குரல் சாப்பி ஜென்யா கிரேஸ் அற்புதா 11 வகுப்பு குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலைப்பள்ளி தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். ராணி மங்கம்மாள் பெண்கள் முடிசூட்டி ஆட்சி செய்யாத நாயகர் மரபில் காப்பாட்சியாளராக இருந்து மதுரையை 1689 முதல் 1704 வரை ஆண்ட பெண்மணியாவார். மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரின் மனைவியாவார். கணவர் இறந்ததும் தன் மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் இளம் வயதினனாக இருந்த காரணத்தால் தான் உடன்கட்டை ஏறாமல் மகனுக்கு துணையாக காப்பாட்சியாளராக இருந்த மதுரையை ஆண்டவர். திறமையான ஆட்சியாளர், சமயப்பொறை மிக்கவர், எதிர்ப்புகளை தன் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் முறியடித்தவர். 18 காலம் தென்னாட்டை தனியே ஆண்ட பெண்ணரசி. இவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை நாயக்கர்களின் தலைநகரமாக திருச்சிராப்பள்ளி விளங்கியது. ராணி மங்கம்மாள் மதுரையை 1659 முதல் 1682 வரையாண்ட சொக்கநாத நாயக்கரினம் தளபதியாக இருந்த தப்பகுலலிங்கம்ம நாயக்கரின் மகளாவார். சொக்கநாத நாயக்கர் மங்கம்மாவை திருமணம் செய்து கொண்டார். ஆயினும் அவரை ராணியாக பட்டம் சூட்டவில்லை. தஞ்சாவூரை ஆண்ட விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்ய சொக்கநாத நாயக்கர் நினைத்தார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. 1682 ஆண்டில் சொக்கநாத நாயக்கர் இறந்தபோது அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் 3 மாத குழந்தை. எனவே தன் மகனை காக்க வேண்டி உடன்கட்டை ஏறாத மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பினை காப்பாளராக ஏற்றார். மங்கம்மாள் தனது மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கருக்கு சின்ன முத்தம்மாள் என்பவரை திருமணம் செய்வித்தார். அதன் பிறகு அவருக்கு முடிசூட்டினார். அன்னையின் உதவியோடும் அறிவுரைகளோடும் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் திறமையாக ஆட்சி செய்தார். தந்தை சொக்கநாத நாயக்கர் இழந்த பகுதிகள் சிலவற்றை போரிட்டு மீட்டார். 7 ஆண்டு காலம் நல்வழியில் ஆட்சி செய்து வந்த அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் பெரியம்மை நோயால் 1688 ஆண்டில் காலமானார். கணவர் இறந்த சிறிது நாளிலேயே ஆண்மகனை பெற்றெடுத்த சின்ன முத்தம்மாள் கணவரின் பிரிவு தாங்காமல் குளிக்க பயன்படுத்தும் பன்னீர் கலந்த நீரை அளவுக்கு அதிகமாக குடித்து ஜன்னி கண்டு உயிரிழந்தார். அம்மன்னரின் மகனான விஜயரங்க சொக்கநாதருக்கு பெயரளவில் பட்டம் சூட்டப்பட்டது. அவர் சார்பில் அவருடைய பாட்டியும் சொக்கநாத நாயக்கரின் மனைவியுமான மங்கம்மாள் காப்பாட்சியராக பதவியேற்று கொண்டு ராணி மங்கம்மாள் என்ற பெயரில் 1706 வரை ஆட்சி நடத்தினார். மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் போர்கள் அதிகம் நடைபெறவில்லை. இவர் அண்டையில் உள்ள அரசுகளிடம் நட்புறவையே விரும்பினார். ஆயினும் தஞ்சை மராத்தியர்கள், முகலாயர்கள், திருவாங்கூர் அரசு போன்றவர்களால் சவாலை சந்திக்க வேண்டியிருந்தது. மிக திறமையான ராசதந்திரியாகவும் தேர்ந்த அரசியல் அறிவும் பெற்ற மங்கம்மாள் இப்பகைகளை மிக திறமையுடன் முறியடித்தார். ஆட்சி காலத்தில் நல்ல பல திட்டங்களை தீட்டி மதுரையை சிறப்பாக ஆண்டார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் தக்காணம் வரை தனது பேரரசை விரிவு செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார். செஞ்சிக்கோட்டையில் பதுங்கியிருந்த மராத்திய மன்னன் ராசராமை கைது செய்ய தம் தளபதி சல்பீகர் அலிகான் என்பவரை அனுப்பினார். சல்பீகர் அலிகான் சுமார் 7 ஆண்டு காலம் செஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டான். முற்றுகை நடந்து கொண்டிருக்கும் போதே மற்ற தமிழக அரசுகளை பணிய வைத்து திரைப்பொருள்களை செலுத்த படைகளை அனுப்பினான். மைசூர் மன்னரும் தஞ்சை மராத்தியரும் பணிந்து திரை செலுத்தினர். ராணி மங்கம்மாளும் முகலாயர் படை வலிமையையும் தன் படை வலிமையையும் நன்குணர்ந்து முகலாயருக்கு பணிந்து போக முடிவு செய்தார். விலை உயர்ந்த பொருள்களை தளபதி சல்பீர்கார் அலிகானுக்கு அன்பளிப்பாக அனுப்பி போரை தவிர்த்தார். பின் முகலாயர்களின் உதவியால் மராத்தியர்களிடம் இழந்த சில பகுதிகளை மீட்டார். உடையார் பாளைய சிற்றரசர் கைப்பற்றியிருந்த
மதுரையின் பகுதிகளையும் மீட்டார். மதுரை நாயக்க அரசுக்கு உட்பட்ட சிற்றரசராக அப்போது திருவிந்தாங்கூர் அரசு இருந்தது. திருவிந்தாங்கூர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருள்களை செலுத்தவில்லை. மேலும் கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படைகளையும் தாக்கி அழித்தான். எனவே தலவாய் நரசப்பைய என்பவர் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிந்தாங்கூர் படையை தோற்கடித்தது. திரைப்பொருளாக பொன், பீரங்கி முதலிய பொருள்களையும் பெற்று திரும்பியது. தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் இடையில் நல்லுறவு நிலவவில்லை. தஞ்சை மராத்தியர் மன்னன் ஷாஜி மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதிகள் சிலவற்றை கைப்பற்றி கொண்டார். ராணி மங்கம்மாள் தலவாய் நரசப்பையரை படைகளுடன் அனுப்பி அப்பகுதிகளை மீட்டார். அப்படை தஞ்சையை அச்சுறுத்தியது. எனவே தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் ராணி மங்கம்மாளின் படைகளுக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார். முகலாய அரசு தக்காணத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர நினைத்த அதே வேளையில் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் தனது ஆட்சியை விரிவாக்க எண்ணி மதுரையின் ஆளுகைக்குள் கீழ் இருந்த சேலம் மற்றும் கோயம்புத்தூரை கைப்பற்றினான். 1695 திருச்சிராப்பள்ளி கோட்டையையும் முற்றுகையிட்டான். ராணி மங்கம்மாளின் படைகளால் அம்முற்றுகை முறியடிக்கப்பட்டது. சிக்கதேவராயன் தஞ்சை மற்றும் திருச்சிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி நதியின் குறுக்கே தற்போது கண்ணம்பாடி அணை உள்ள பகுதியில் அணை கட்டி அதனை தடுக்க எண்ணினான். அப்போது மங்கம்மாள் 1700 தஞ்சையுடனான பகையை மறந்து அதனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். படை கிளம்பும் வேளையில் மைசூர் பகுதிகளில் கடும் மழை பெய்ததால் சிக்கதேவராயன் கட்டிய அணை உடைந்தது. சிக்கல் எதுவும் இல்லாமல் இப்பிரச்சனை தற்காலிகமாக முடிவடைந்தது. ராணி மங்கம்மாளின் முதலும் கடைசியுமான மிகப்பெரிய தோல்வியாக ராமநாதபுரம் போர் இருந்தது. மதுரைக்கு எதிராகவும் தஞ்சைக்கு ஆதரவாகவும் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இருந்ததால் 1702 ரகுநாத சேதுபதிக்கு எதிராக ராணி மங்கம்மாள் தனது படைகளை அனுப்பினார். இந்த போரில் மதுரையின் தொடர் வெற்றிகளுக்கு காரணமான தலவாய் நரசப்பையா வீரமடனம் அடைந்தார். இது போரின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. மதுரை நாயக்கர்களைப் போலவே மங்கம்மாளும் சமயப்புறையை கடைபிடித்தார். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதே தர்மம் என்ற கொள்கைகளை மங்கம்மாள் பின்பற்றினார். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பல்லக்கு மற்றும் பொன்னணிகள் பலவற்றை வழங்கினார். ஆணித்திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் விழாக்களில் நடைபெறும் போது ராணி மங்கம்மாள் தமது செங்கோலை அம்மனை முன்வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டு களித்தனர். ஆற்றில் இறங்கும் கள்ளழகரை அவர்கள் இருவரும் வழிபட்டனர். தான் ஒரு இந்துவாக இருந்த போதும் கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்களையும் மதித்தார். கிறிஸ்துவ மத குருமார்களை சமய பேருரை செய்ய அனுமதி அளித்தார். சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்டிருந்த மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார். இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்தார். 1701 இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளிவாசல் பாதுகாப்பிற்காகவும் திருச்சியில் உள்ள நிலங்களை மானியமாக வழங்கியது குறித்து கல்வெட்டு கூறுகிறது. ராணி மங்கம்மாள் மக்கள் நலம் பேணும் பல அறச்செயல்களை செய்தார். மதுரையில் பெரியதொரு அன்ன சித்திரம் அமைத்தார். அது மங்கம்மாள் சித்திரம் என இன்றும் அழைக்கப்படுகிறது. புதிய சாலைகள் பலவற்றை அமைத்தார். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. குதிரைகள், பசுக்கள், காளைகள் முதலியவை நீர் அருந்துவதற்காக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்க ஆணையிட்டார். பொதுமக்களுக்காக குடிநீர் ஊரணிகள், கிணறுகள் ஆகியவற்றை தோண்டச் செய்தார். தொழில் வளர்ச்சி, வாணிகம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தார். கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு, உடை, வீடு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்கு ஆணையிட்டார்.
வெள்ளத்தால் அழிந்த கரையோரத்து சிற்றூர்களையும் சீரமைத்தார். தற்போது மகாத்மா காந்தி அருங்காட்சியகமாக விளங்கும் தமுக்கம் அரண்மனையே ராணி மங்கம்மாளின் கோடைகால அரண்மனையாகும். இதிலுள்ள தமுக்க மைதானத்தில் தான் அக்காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரச விழாக்களும் நடைபெற்றன. மிக திறமையாக ஆட்சி செய்த ராணி மங்கம்மாளால் தனது பேரனான விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடன் நேரம் செலவழிக்க இயலாமல் போனது. எனவே தவறான வழிகாட்டுதலின் பேரில் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாளை தனது எதிரியாக கருதினார். எனவே தனது பெயரனாலேயே அவர் சிறையிலிடப்பட்டார். இதுவே அவரது வாழ்நாளின் இறுதியாயிற்று. ராணி மங்கம்மாள் 1706 இவ்வுலகை விட்டு மறைந்தார். நன்றி.